சத்குருவே சரணம். காலையில் வீட்டு கதவை பெண்களே திறக்க வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய வாயில் கதவை பெண்கள்தான் திறக்க வேண்டும். என்ன காரணம் அப்படின்னா, வாசலில் மகாலட்சுமி கடாட்சங்கள் வாசலில் காத்து கொண்டிருக்கும். முதல்ல கதவை திறக்கணும். பெண்கள் திறந்த உடனே இரவு குடியே இருக்கிற அந்த மூதேவி என்கின்ற நித்ராதேவி வெளியேடி விடுவார். நித்ராதேவி எந்த வீட்டிலலாம் இருக்காங்களோ அவங்க வீட்டில் நல்லா தூங்குவாங்க. இருட்டு வந்த உடன் அந்த நித்திரை தேவி என்கின்ற அந்த மூதேவி வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. நல்லா உங்களை தூங்க வைப்பாங்க. அதிகாலை சூரிய உதயத்தில் நீங்கள் சூரியோதயத்துக்கு முன்னாடியே கதவை திறக்கணும். இப்பொழுது பெண்கள்லாம் ரொம்ப லேட்டாக திறக்கிறாங்க, பரவாயில்லை. நீங்கள் திறக்கும் பொழுது அவங்க வெளியேறிடுவாங்க. அதன் பிறகு வாசலில் தண்ணீர் தெளித்து சுத்தம் பண்ணிட்டு ரெண்டு பக்கம் மகள் விளக்கு ஏற்றி வச்ச உடனே மகாலட்சுமியை உங்கள் இல்லத்தில் குடிபுரிவாள். அதனால் காலையில் பெண்கள் தான் கதவை திறக்கணும். அதே மாதிரி வாசலை நோக்கி வணங்கி மகாலட்சுமி தாயை எங்கள் இல்லத்திற்கு வர வேண்டும் என்று ஏதாவது உங்களுக்கு தெரிந்த ஒரு மந்திரத்தை சொல்லி அவர்களை வணங்கும் பொழுது, உள்ளே வர சொல்லும் பொழுது உங்கள் இல்லத்திலே பணம் சேரும், வீடு சுபிட்சமாக இருக்கும், குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, கணவர் நல்ல சம்பாதிப்பார். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னை தொடர்பு கொண்டு கேளுங்க. இது இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் நிறைய புனி முக்கியமான விஷயங்கள் உள்ள அர்த்தங்கள் இருக்குது. வாஸ்து அப்படின்னா வீடு சுத்தமாக இருக்கும். சுத்தமாக இருந்தால் வீடு வாஸ்து. நான் நிறைய நிகழ்ச்சிகளில் பல வாஸ்து டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். எல்லாவற்றையும் தொடர்ந்து பாருங்கள். 100 நிகழ்ச்சிக்கு மேலே நான் யூடியூப்பில் பதிவு செய்திருக்கிறேன். பார்த்து உங்களுடைய நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுங்கள். வணக்கம்.